டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தான் இருக்கோங்க. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பார்க்க பல்வேறு இடங்கள்லேருந்து பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. வாங்க, இன்றைக்கி ஒரு ஐயா நம்ம குருநாதரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த அன்பர்கிட்ட அவர்களோட அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு மக்களுக்கு சொல்லுங்க ஐயா. சின்னன், மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துலேருந்து வர்றேன். சரிங்கய்யா. நான் 2017 வந்துட்டுருக்கேம்மா. சரிங்கய்யா. மொதல் மொதல் வந்து கண்ணன்கிற ஒரு மதுரை மாவட்டத்தில் அரசு ராசாஜி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இந்த மூலிகை கஞ்சி கொடுத்துட்டு இருந்தார். சரிங்கய்யா. அவர் மூலம் அவர் தெரிஞ்சால் நான் ஒரு நான் அப்போ கோயில்களுக்கு போகிறது வழக்கம். சொல்லும்போது ஏழாம் பாடி வீடுன்னு சொல்லும்போது இங்கே நான் ஒரு கோயிலாக இருக்கும்னு தான் வந்தேன் நான். சரிங்கய்யா. நான் கோயிலாக இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா அன்னதானெல்லாம் பண்ணிட்டுருக்கனால இங்கே வந்து ஒரு அமைதி, நல்லா அமைதியாக இருந்துச்சு. சரிங்கய்யா. வந்து அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாதமும் வர ஆரம்பித்தேன். சரிங்கய்யா. இப்போ அதுக்கு முன்னாடி எல்லாமே முதல்ல எல்லாம் மாமிசங்கள் எல்லாம் புலாலும் தான் இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு மாதம் நாங்கள் ஒரு 2 எல்லாமே என்ன தொடர்ந்து வர 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 எல்லாமே மாறிடுச்சு. சரிங்கய்யா. வந்துட்டு போன பிறகு கூட புலாட்டத்தில் சாப்பிட்டு வந்தேன். படிப்படியாக வர 1 வர வர எனக்கே அதை உருப்பாகி விட்டுட்டேன். சரிங்க. அப்போ வீடுகளில் வந்து நம்ம ஒய்ப்பிட்டு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டேன். சரிங்கய்யா. அது நான் ஒதுக்குறதுல அப்படியே மனைவி ஒதுக்கிட்டாங்க, அப்படியே பிள்ளைகளும் ஒதுக்கிட்டாங்க. சரிங்க. அசைவத்தை மறுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சைவமாக மாறினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாச்சும் மாற்றங்கள் சொல்லுங்கள் இருந்துச்சுன்னா. மாற்றங்கள் வந்து இங்கே வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கேன். சரிங்கய்யா. இப்போ பையன் வந்து இங்கே வந்த பிறகு பையன் பாட்டுக்கு போய் கோயம்புத்தூர் பிரைவேட் கம்பெனியில் ஒரு வேலை வருவேன். சரிங்கய்யா. சின்ன வந்து 1 பார்த்துட்ருக்கேன். சரிங்கய்யா. இப்போ ஐயா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பிசிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வந்திருக்கேன். சரிங்கய்யா. அடுத்து மருத்துவ இது மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறது ரெடியாக இருக்கேன். சரிங்கய்யா. ஐயா இதில் கிடைக்கணும் நம்பிக்கை வந்துட்டுருக்கு. கண்டிப்பாங்க. அதனால் அங்கே வந்த பிறகு ஒரு நல்ல இதெல்லாம் மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு. சரிங்கய்யா. வெளியில் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு ஓங்காரக்குடியில் வரத்துக்கும் நீங்கள் எப்படி உணர்றீங்க? இங்கே வந்த பிறகு நான் எந்த நான் கோயிலுக்கு அதிகமாக போனதில்லைம்மா. சரிங்கய்யா. இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கு மட்டும் தான் கோயிலுக்கு ராமேஸ்வரம் போயிருக்கேன். சரிங்கய்யா. அதுக்கு இடையில் இப்போ இங்கே வந்த பிறகு கோயிலுக்குள்ள அதிகமாக போக இது இல்லை. சரிங்க. நேரம் இங்கே வந்துடுறது தான் ஏதாவது ஒரு அப்படியே வந்து. சரிங்க. நீங்கள் உங்கள் ஊர் அருட்கன்ஷன் என்ன தானே ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா இல்லைம்மா, நான் அரசு ராசாஸ்பில் வேலை பார்க்கறதுனால அங்கனக்குள்ள வாங்கி சாப்பிட்றது சரி தான். சரிங்கய்யா. நான் இங்கே வந்து ஏதாவது தான் நான் வந்து ஒரு கொடுத்துட்டு போகிறது. சரிங்கய்யா. வேறு ஏதாச்சும் உங்களுடைய அனுபவம் ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, ஐயா என் வாழ்க்கையில் இப்படிலாம் உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நடந்துருக்கு. 2018 ஒரு 11 போல் ஹாஸ்பிட்டலில் டூட்டி முடிச்சு நைட்டு போகும்போது ரோட்டில் போகும்போது ஒரு உருவங்கள்லாம் இதாக இருக்குது. அப்போ எனக்கு அன்னைக்கு தோணுன்றதில் எனக்கு எதிராக எனக்கு தெரியாமல் என் உருவத்தில் காமிச்சிருக்காரு. சரிங்க. இப்போ அதுக்குமே நான் ட்ரைனிங் காலேஜ் சாயந்தரம் 2 நான் ஹெல்ப் பண்ணங்களை வச்சு நான் விளக்கு போட்டு தான் இருக்கேன். சரிங்க. நாமங்கள்லாம் எல்லாமே மனப்பாடமாகி போச்சு. சரிங்கய்யா. அதில் புள்ள நாமத்தை சொல்லி உட்காந்துட்டேன். சோதியில் வருவார், சோதியில் நான் பார்க்குறேன். சரிங்கய்யா. எங்கள் வீட்டுக்காரம்பத்து பார்க்குறாங்கன்னு இல்லையா, நான் பார்க்குறேன். சரிங்கய்யா. அதனால் அந்த இதில் வர்ற அதனால் ஒரு மன திருப்தி இருக்குது. எல்லாரும் ஐயா பார்த்து ஒரு புண்ணியங்களை தேடணும்னா புலாலை மறுத்து இந்த சமுதாயத்தில் எல்லா மக்கள் வந்து வர வந்து கூடி வரணும். கண்டிப்பாங்க. ஆமாம். வந்தால் தான் மனமாற்றங்களும் ஐயாவும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சரிங்கய்யா. வேறு ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள் அரங்க டிவி நேயர்களுக்கு. அரங்க டிவி நேயர்களுக்கு தொடர்ச்சியாக ஐயாவை வணங்குங்க, நாமத்தை சொல்லுங்கள். சரிங்கய்யா. எல்லோரும்
தொண்டுகளை செய்யுங்க. சரிங்கய்யா. ஆசான மனமுருக பூஜை செய்ய பூஜை செய்ய கண்டிப்பாக நம்ம குருநாதன் நம்மளை எப்போதுமே கைவிட மாட்டாங்கய்யா. உங்களோட அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிம்மா. ஓம் அகத்தீசாயனம, ஓம் திருமூல தேவாயனம, ஓம் கருவுரா தேவாயனம, ஓம் காகபுஷண்ட தேவாயனம, ஓம் ராமலிங்க தேவாயனம, ஓம் சரவண ஜோதியே நமோ நமக, ஓம் சரவண ஜோதியே நமோ நமக. ரொம்ப நன்றிங்கய்யா.